वेलकम टू विनमीन समेल इनकी वेरेटी रईस ओन लेमन सदम पाकपो इत पाती रोम सिंपल क्विक पड़ा इतनी पड़ेद पाकल वांग இப்போ ஒரு பிளேட்ல ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு எடுத்து நான் ஆற வச்சிருக்கேன். அது மேல ஒரு பழம் லெமன் ஜூஸை இப்படி ஊத்தி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்க ஆயில் எடுத்தாலும் ஓகே தான். இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பும் அரை ஸ்பூன் கடலை பருப்பும் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் மசாலாவுக்கு அளவாக மட்டும்தான் இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போடலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம லெமன் புளிஞ்சு வச்சிருந்த சாதத்தை எடுத்து இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடமும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு இது ரெண்டு பேருக்கு அளவாக செஞ்சுருக்கேன், தாராளமாக போதும், இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம். லெமன் சாதம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இப்போ நம்ம மல்லியில் தூவிக்கலாம். மல்லியிலையும் வந்து லெமன் சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.